நாம் சிந்திக்க இருப்பது கன்னி தூய்மை கெடாத மாதா. இதற்கு முந்தைய மன்றாட்டில் பழுதற்ற கன்னியாய் இருக்கிற மாதா என்கின்ற அந்த பிரார்த்தனையில் அன்னை மரியாவினுடைய புற தூய்மையை பற்றி பார்த்தோம். கன்னி தூய்மை கெடாத மாதா என்கின்ற இந்த மன்றாட்டில் அன்னை மரியாவினுடைய அக தூய்மையை பற்றி சிறிது சிந்தித்து பார்ப்போம். அக தூய்மை என்று சொல்கிற பொழுது அது ஒரு மனிதருக்கு உள்ளே இருக்கக்கூடிய குணங்களை சுட்டி காட்டுகிறது. அன்னை மரியாவிடத்தில் இருந்த ஒரு அருமையான பண்பு என்னவென்றால் அன்பு. கடவுளை அவர் அன்பு செய்தார். கடவுளுடைய அன்புக்கு அவர் பாத்திரமாக இருந்தார். அன்னை மரியாவிடம் காணப்பட்ட இன்னொரு அருமையான பண்பு என்னவென்றால் பணிவு. அன்பு செய்வது என்பது கூட ஒரு வகையில் பணிவினுடைய அடையாளம்தான். நாம் யாரை அதிகம் அன்பு செய்கிறோமோ அவர்களுக்கு நாம் பணிந்தே இருக்கிறோம். யார் நம்மை அதிகம் அன்பு செய்கிறார்களோ அவர்கள் நமக்கு பணிந்து நடக்கிறார்கள். ஆக அன்னை மரியாள் கடவுளை அன்பு செய்தார். அந்த அன்பை தன்னுடைய பணிவின் மூலமாக அவர் வெளிக்காட்டினார். மரியாவின் ஆன்மா பாவ மாசு அணுகாத ஒரு அற்புதமான படைப்பாக இருந்தது. அந்த ஆன்மாவே இறை அன்பினுடைய பிறப்பிடமாகவும் இருந்தது. அன்னை மரியாவினுடைய மனதில் தீய சிந்தனைகளுக்கும் தீய நாட்டங்களுக்கும் இடமே இல்லை. அன்னை மரியாவினுடைய இதயம் முழுவதையும் அன்பு ஆட்கொண்டிருந்தது. அன்புமயமாக இருந்த அன்னை மரியாவினுடைய உள்ளம் இறைவனையும் இறைவன் படைத்த மக்கள் அனைவரையும் முழு வலிமையோடு அன்பு செய்தது. இந்த அன்பு உறவே அன்னை மரியாவினுடைய குடும்ப வாழ்விலும் வெளிப்பட்டது. குறிப்பாக அன்னை மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் இடையில் இருந்த உறவு, கணவன் மனைவி உறவு, திருமணமான தம்பதியினர் அனைவருடைய வாழ்வுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. திருமணத்தால் கணவனோடு இணைக்கப்பட்ட மனைவியிடம் இருக்க வேண்டிய நற்பண்புகள் முக்கியமானவை மூன்று. ஒன்று பிரமாணிக்கம், இரண்டு அன்பு, மூன்று கீழ்ப்படிதல். இவற்றில் அன்னை மரியாள் எப்பொழுதுமே சிறந்து விளங்கினார். சூசேப்பர் இந்த திருக்குடும்பத்தின் தலைவர் என்பதை மரியாள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். விண்ணக தந்தையினுடைய பிரதிநிதியாக யோசேப்பு திருக்குடும்பத்தில் இருந்தார் என்பதை உணர்ந்து மரியாள் யோசேப்புக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து முழுமையாக அவரை அன்பு செய்தார். திருமணத்தில் இரு உடல்களும் ஓர் உடலாவதற்கு முன்பு தம்பதியினருடைய இரண்டு மனமும் ஒரு மனமாக இருக்க வேண்டும். இந்த ஒன்றிப்பின் அடையாளத்தால் தான் உடல் ஒன்றிப்பு ஏற்படுகிறது. இருவருடைய உடல் ஒன்றிப்பு என்பது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நிகழ்கிற ஒரு நிகழ்வு அல்ல. மாறாக அது அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. பவுலடிகளார் சுட்டி காட்டுவார், அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாக அமையட்டும் என்று. குடும்ப வாழ்வில் கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவர் மீது கொண்டிருக்கிற அன்பினால் மட்டுமே நிறைவு பெறுவார். குடும்ப வாழ்வில் அன்பு மட்டுமே நிரந்தரமாக இருக்கும். கணவன் மனைவியினுடைய இதயங்கள் அன்பு என்னும் கயிறால் கட்டப்பட்டிருக்கும். அன்பு பிரமாணிக்கத்தினுடைய விளை நிலம். அன்பினால் பிணைக்கப்பட்டிருக்கிற உள்ளங்கள் பிரமாணிக்கம் என்கின்ற விளைச்சலை கொடுக்காமல் போகாது. மனைவியினுடைய இதயத்தில் கணவன் மட்டுமே இருப்பான் என்றால் மனைவியினுடைய அன்புக்குரியவனாகவும் அவன் இருக்கிறான். கணவனுடைய இதயத்தில் மனைவி மட்டுமே இருக்கிறாள் என்றால் கணவனுடைய அன்புக்குரியவளும் அவளேதான். வேறு எந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ அங்கு இடம் கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு நிலை குடும்ப வாழ்வில் ஏற்பட்டுவிட்டால் கணவனும் மனைவியும் கிறிஸ்துவுக்குள்ளும் திருச்சபைக்குள்ளும் நிச்சயமாக இருப்பார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. கணவன் மனைவி வாழ்விலே முதலில் மனைவி கடவுளுக்கு பணிந்து இருக்க வேண்டும். கணவன் மனைவி வாழ்வில் முதலில் மனைவி கடவுளுக்கு பணிந்து இருக்க வேண்டும். அதுபோலவே கணவனுக்கும் பணிந்து இருக்க வேண்டும். கிறிஸ்து திருச்சபைக்கு தலைவராய் இருப்பதால் திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருக்கிறது. அதுபோல கணவன் மனைவிக்கு தலைவராக இருப்பதால் மனைவி தன் கணவனுக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும் என்று பவுலடிகளார் சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல கணவனும் தன்னுடைய மனைவி மீது அன்பு செலுத்த வேண்டும். திருச்சபை கரை திரையோ அல்லது வேறு எந்த குறையோ இல்லாமல் தூய்மையாகவும் மாசற்றதாகவும் இருக்குமாறு இயேசு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அதுபோலவே கணவனும் தன் மனைவி மீது அன்பு செலுத்தி அவருக்காக எல்லா தியாகமும் செய்து அவரையும் குடும்பத்தையும் பேணி காப்பாற்ற வேண்டும். இந்த அன்பினால் தூண்டப்பட்ட கணவன் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியோடு ஒன்றித்து ஒரு குடும்பமாக வாழ்வார். பல நேரங்களில் நான் சிந்தித்ததுண்டு, மனைவி கணவனுக்கு பணிந்திருப்பது முறையா? இது பெண்ணடிமைத்தனத்தினுடைய
ஒரு வெளிப்பாடா என்றெல்லாம் சிந்தித்திருக்கிறேன். ஆனால் விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுவது மனைவி கணவனுக்கு பணிந்திருப்பது திருச்சபை இயேசுவுக்கு பணிந்திருப்பதை ஒத்ததாகும். இயேசு திருச்சபைக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கிற அளவுக்கு அதை அன்பு செய்தார், திருச்சபைக்காக தியாகம் செய்தார். திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே அவர் தன்னுடைய முழு உயிரையும் உடலையும் அர்ப்பணித்தார் என்பதை சுட்டிக்காட்டி, ஒரு கணவனும் தன்னுடைய மனைவியோடு குடும்பத்தில் இப்படிப்பட்ட அர்ப்பண உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை பவுல் அடிகளார் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டிய உறவு அன்பினால் உந்தப்பட்டதாக, குறிப்பாக கடவுள் பற்றிய அறிவை கொடுக்கிற, கடவுளை பற்றிய அச்சத்தை கொடுக்கிற, கடவுள் கொடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கிற இடமாக குடும்பம் இருக்க வேண்டும். இயேசுவும் கூட இவ்வுலகில் வாழ்ந்தபோது தன்னுடைய பெற்றோரிடத்தில் பல காரியங்களை கற்றுக்கொண்டார். அன்னை மரியாவும் யோசேப்பும் பல காரியங்களை இயேசுவுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியிருந்தது. குறிப்பாக இயேசு சூசேப்பரிடமிருந்துதானே தச்சு வேலையை கற்றுக்கொண்டார். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகள் முதலில் கடவுளின் பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய உடன் சகோதர சகோதரிகள், முடிவில்லாத பேரின்ப வாழ்வுக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் புரிந்து பெற்றோர் விண்ணக தந்தையினுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. எப்படி அன்னை மரியாவிடத்திலும் சூசேப்பரிடத்திலும் ஆண்டவர் இயேசு ஒரு பிள்ளையாக ஒப்படைக்கப்பட்டாரோ, அதுபோலவே நம்முடைய பராமரிப்பில் பிள்ளைகளும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என கருதி அவர்களை கடவுளின் பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். அதனால் பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் கிறிஸ்தவ வாழ்விலும் வளர தங்களால் முடிந்த மட்டும் அவர்களுக்கு உதவ வேண்டும். பிள்ளைகள் மீது அதிகாரத்தை செலுத்தாதீர்கள், பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக பிள்ளைகளுக்கு மதிப்பை கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகள் ஒருவர் ஒருவரை மதிக்க கற்றுக் கொடுங்கள். இன்னும் குறிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு அன்பு செய்யவும் பணிவோடு இருக்கவும் கற்றுக் கொடுங்கள். கிறிஸ்து உங்களை அன்பு செய்தது போலவே நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று பவுல் அடிகளார் சுட்டிக்காட்டுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த மனநிலையே நம் ஒவ்வொருவருடைய மனதிலும் இருக்கும் என்றால் நாமும் நிச்சயமாக அன்பிலும் பணிவிலும் சிறந்தவர்களாக இருப்போம் என்பது நிச்சயம். வள்ளுவர் சுட்டிக்காட்டுவார், புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று. அன்னை மரியா கன்னி தூய்மை கெடாத அன்னையாக இருந்தார். தன்னுடைய அகத்தூய்மையை அவர் காத்து கொண்டார். அதன் வழியாக அருமையான குடும்பத்தையும் அருமையான பிள்ளையையும் நமக்கு முன்மாதிரியாக விட்டு சென்றிருக்கிறார். அன்பு என்பது பணிவினுடைய ஒரு அடையாளம், பணிவு என்பது அன்பினுடைய அடையாளம் என்பதை இந்த அன்னை மரியாவினுடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாமும் அன்னை மரியாதத்து அன்பிற்காகவும் பணிந்து வாழுகிற மனநிலைக்காகவும் ஜெபிப்போம். சேர்ந்து சொல்வோமா, கன்னி தூய்மை கெடாத மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்வோம்.